வணக்கம், நான் உங்க ஆஷா பேசுறேன். போன வீடியோ கீழே ஒருத்தவங்க க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, 6 months டு 1 year பேபிக்கு ஃபுட் சொல்லுங்க. ஏன்னா எனக்கு நிறைய பேர் கேக்குறீங்க, டைமும் லாக்குனால என்னால போட முடியல. அதனால கையோட இன்னைக்கு நம்ம இன்னும் 2 வீடியோ பார்க்க போறோம். 6 months டு 1 year பேபிக்குள்ள ஃபுட். ஒரு குழந்தை பிறந்த உடனே தாய்ப்பால் தான் முதல் 6 மாசத்துக்கு கொடுக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதே சமயத்துல இப்போ ஒரு நான் அஸ்வின் குழந்தையா இருக்கும்போது, ஆக்சுவலி கை குழந்தையா இருக்கும்போது, எனக்கு ஒரு பீடியாட்ரிஷியன் என்ன சொன்னாங்கன்னா, நீ வந்து தண்ணியே கொடுக்காத, தாய்ப்பாலே 60% மில்க் தான், தண்ணி தான், அதனால நீ வந்துட்டு தண்ணி கொடுக்க வேணாம், வெறும் மதர்ஸ் மில்க் மட்டும் போதும்னு சொல்லிட்டாங்க. நான் அதை நம்பி ஒரு 1 week வந்துட்டு கொடுத்துட்டு ரொம்ப டவுட், டீஹைட்ரேட் ஆகிற மாதிரி இருக்கான், ஸ்கின்லாம் ரொம்ப ட்ரையா இருக்க மாதிரி இருக்கு, இப்படி பண்ணா சுருக்கம் விழுகுது, தண்ணி கொடுக்கணும் தானே, ஏன் கொடுக்கவே வேணாம்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் டாக்டர் அருள்தாஸ் சொல்லிட்டு ஒரு பீடியாட்ரிஷியன், எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட், அவங்க வந்து காரைக்குடில இருக்காங்க. அவர்கிட்ட நான், சார் இவன் யூரின் போகும்போது அழுகிறன் கூடி போகும்போது, நீ டாக்டர் தானே, நீ யார், என்ன சொன்னா என்ன, தண்ணி குடிக்காம நீ உயிர் வாழ்வியா, நீ தண்ணி குடிக்காம 2 மாசம் இதே, நீ எதுக்காண்டி தண்ணியே குடிக்காம இருந்த, தண்ணி என்ன விஷமா, தண்ணி குடிக்காம ஒரு மனுஷனால உயிர் வாழ முடியுமா இந்த உலகத்துல, நீ வந்துட்டு என்ன கதை சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு என்ன ரொம்ப திட்டி, தண்ணி வந்து கண்டிப்பா குடுக்கணும், தண்ணி வந்து நம்ம ஆரோக்கியமான, அதனால கொதிக்க வச்சு ஆற வச்சு கிருமிகள் இல்லாம குடுக்கறது இல்ல, கிராமப்புறங்கள்ல அப்படியே குடுத்துறாங்க. வாட்டர்போன் டிசீசஸ், தண்ணியில இருந்து பரவக்கூடிய நிறைய வியாதிகள் குழந்தைங்களுக்கு வந்துடும், அந்த மாதிரி வரக்கூடாதுன்னு தவிர்க்கிறதுக்கு ஒரு வழி இல்லாம அன்எஜுகேட்டட் பீப்புள்ஸ்க்கு எஜுகேட் பண்றது சாரி கஷ்டமா இருக்கிறதுனால இந்த மாதிரி தண்ணியை கொடுக்க வேணாம், பிளைண்டர் சிலர் சொல்லிடுறாங்க, ஆஷா நீ அப்படி பண்ணக்கூடாது, கண்டிப்பா தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் வந்துட்டு, ஐ ஹேட் அ ஸ்ட்ரிக்ட் ரூல் தட் நான் வந்து என் குழந்தைங்களுக்கு எந்த ஆர்டிபிஷியல் ஃபுட்ஸ் கொடுக்க கூடாது, எல்லாமே இயற்கை உணவுகள், நான் சமைச்சு நான் ப்ரிப்பேர் பண்ண உணவுகளா இருக்கணும்ன்றதுல ஸ்ட்ராங்கா இருந்தேன். சோ நான் என்ன பண்ணேன்னா, இந்த மாதிரி எந்த பாக்கெட்ல வாங்கி எந்த மாவையும் மிக்ஸ் பண்ணி அப்படிலாம் கொடுக்கல. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னா, வென் அஸ்வின் டர்ன் 4 months, நான் வந்துட்டு என்னோட மதர்ஸ் மில்கோட ஒரு வேளை மட்டும் ஒரு நாளைக்கு 10 to 15 கிறிஸ்துமஸ் பழத்தை நைட்டே தண்ணியில ஊற போட்டுருவேன், காலையில அந்த தண்ணியே எடுத்து பாயில் பண்ணுவேன், பாயில் பண்ணிட்டு அந்த கிரேப்ஸ் எடுத்து ஒரு வடிகட்டியில போட்டுட்டு ஸ்பூன் வச்சு இப்படி ஸ்மாஷ் பண்ணுவேன், பண்ண உடனே கீழே 30 ml அளவுக்கு லிக்விட் வரும், ஃபர்ஸ்ட் அதை ஸ்டார்ட் பண்ணுவேன். அது வந்து குழந்தைங்களுக்கு இந்த மலச்சிக்கல் மோஷன் ப்ராப்ளம் இருக்கோ அதெல்லாம் சரியாயிடும். எனக்கு தெரிஞ்சு கூட சமீபத்துல ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்தாங்க, 8 to 10 days ஒரு தடவை மோஷன் போகுதுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோட குடலே பெருசாயிடுச்சு, மெகா கோல்னு சொல்லுவோம், ஆப்ரேட் பண்ணணும், தொப்பில் கீழே ஆப்ரேட் பண்ணிட்டு குடல் வெளியே வச்சிடணும், 6 மாசத்துலயும் சரியாகலாம், 1 வருஷத்துல சரியாகலாம்னு சொல்லிட்டு ரொம்ப கண்ணீரோட அழுதுட்டே அந்த அம்மாவும் அந்த அப்பாவும் வந்தாங்க. எனக்கு ரொம்ப வேதனை, ஏன்னா ஐஷு கூட 4 days once 5 days once மோஷன் பிறந்தப்ப போச்சு. அப்ப என்ன பண்ணேன் நான்ன்றதுதான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நம்மளோட நிறைய பேர் கேட்கல, குடல் பெருத்துச்சா, குடல் சுருங்கிச்சா, நீனா இவ்வளவு சாப்பிடுறேன், எல்லாருக்கும் கடவுள் ஒரே அளவு கெப்பாசிட்டி வரைதான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1.5 liter கெப்பாசிட்டி இருக்குன்னா, சாப்பிடாம சாப்பிடாம இருந்தா அது சுருங்கி 1/2 liter அளவுக்கும் ஆக முடியும். நிறைய சாப்பிட்டே இருக்கவங்க, இப்ப 100 kilo இருக்கவங்களுக்கும் எனக்கும் ஒரே அளவுக்கு வயிறு கெப்பாசிட்டி இருக்காது, அவங்களுக்கு வந்து 11 liter அளவுக்கு அது பெருசாக முடியும். பலூன் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க, ஊத்துனா அது பெருசாகும். இது பண்ண அதனால குழந்தைங்களுக்கு ஓவர் ஃபீட் பண்ணாதீங்க, வயசுக்கு மீறி வெயிட் கொடுக்காதீங்க, பின்னாடி கஷ்டம்னு சொல்றோம். அப்ப அந்த குழந்தைங்க வந்துட்டு இதே மாதிரி மோஷன் வந்து அதுவும் ஒரு எலாஸ்டிக் மாதிரி தான், மசில்ஸ் தான், நம்மளுக்கு ஸ்விட்ச் போட்ட உடனே மோஷன் போறதுக்கு எதுவுமே இல்லை, குடலுடைய அந்த பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட்ஸ் அலைகள் மாதிரி இருக்கிறதும், நம்மளோட இவ்வளவு தூரம் இதாங்க குடல இங்க இருந்து இது வரைக்கும் மோஷன் ஃபில் ஆயிட்டா போகணுன்ற உணர்வு வரணும், இது நேச்சர். அதே மாதிரி தண்ணி நிறைய குடிச்சு ஃபைபர்ஸ் இருக்குது, அந்த வழவழப்பு இருக்குமா அதை வழுக்கிட்டு வரும். அப்படி இல்லைன்னா மோஷன் வந்து 3 நாளைக்கு குதிரை 4 நாளைக்கு குதிராம இந்த குடல் வந்து இப்படி விரிஞ்சு மெகா கோல், நான் உங்களுக்கு போட்டோ கூட அடுத்து இமீடியட்டா போஸ்ட் பண்றேன், இந்த இப்படி ஆயிடுச்சு அந்த குழந்தைக்கு. அப்போ அதுக்கு இவ்வளவு ஃபில் ஆனாதான் மோஷன் போகணுன்ற உணர்வு இருக்கும், ஆல்மோஸ்ட் 7 to 8 days ஆகும் அந்த மாதிரி ஃபில் ஆக. அப்போ அவங்க வந்து அந்த சர்ஜரி ஒரு ப்ரொசீஜர் கிடையாது, சர்ஜரி பண்ணி ரொம்ப குண்டா இருக்கவங்க ஒல்லியாக கூட பார்ஷியல் கேஸ்ட்ரெக்டமி அந்த மாதிரி பண்ணுவாங்க, இவ்வளவு வயிற்ற கட் பண்ணிட்டு இவ்வளவுண்டு வச்சு இப்படி வச்சிடுறது பைப் மாதிரி, இவ்வளவு வந்து ஃபுல் ஆன உணர்வு வந்துடும். அதே மாதிரி தான் குடலும் சுருங்கிச்சுன்னா அப்புறம் வரும். ஆனா அதுல என்ன பெரிய டிராபேக்னா, பிகாஸ் ஆஃப் இட்ஸ் எலாஸ்டிசிட்டி, சர்ஜரி பண்ண அப்புறமும் மைண்ட்ல அந்த கிரேவிங் இருக்கு, அந்த உணவு கண்ட்ரோல் இல்லைன்னா திருப்பி அது பெருசாகி அதே ப்ராப்ளம் ரெக்கர் ஆகலாம், அதே வெயிட் திரும்பி இம்ப்ரூவ் ஆகலாம். சோ பர்மனன்ட் சொல்யூஷன் இஸ் திஸ் ஹஸ் டு கன்ஸ்ட்ரிக்ட். சோ இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நான் அப்ப சொல்ல சாத்துக்குடி பழத்தை வந்து பாதி பிழிஞ்சிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 5 months ஸ்டார்ட் ஆகும் போதே கொதிக்க வச்சு வெத வெதன் இருக்க தண்ணியில பனங்கற்கண்டோ நாட்டு சர்க்கரையோ இல்லைன்னா இந்த வெள்ளம் இருக்குல்ல அது அந்த மாதிரி ஏதாவது ஸ்வீட்னஸ் நம்ம இயற்கையா உள்ளதை ஆட் பண்ணிட்டு அது குழந்தைக்கு குடிக்க வைக்கலாம். இது வந்துட்டு தாய்ப்பால் கொடுத்துட்டு இருக்கும்போது சப்ளிமெண்ட்டா ஒரு நாளைக்கு ஃபர்ஸ்ட் கிஸ்மிஸ் பழம் ஆரம்பிக்கிறோம், அதுக்கப்புறம் சாத்துக்குடி ஆரம்பிக்கிறோம். 6 months ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் பாதி ஆப்பிள் தோல் சீவிட்டு அதை வந்து அரைச்சிட்டு சுகர் தேவைப்பட்டதா குழந்தைக்கு, நீங்க சுகர் ஒயிட் சுகரே யூஸ் பண்ணாதீங்க, நீங்க யூஸ் பண்றது ஃபுல்லா நாட்டு சர்க்கரை பனங்கற்கண்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. இதுல வந்துட்டு
நிறைய பேர் ஆப்பிள வேக வச்சு குடுக்குறாங்க. ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். நம்ம அப்டமென்ல ஈஸிலி டைஜஸ்டபிள் ஃபைபர் ஃபுட் வந்து ஆப்பிள். நீங்க அதை வேக வைக்கும் போது அது இருக்கிற எல்லா விட்டமின் சத்துக்களும் இல்லாம போயிடும். அந்த மாதிரி பாயில் பண்ணாதீங்க, இதுவே ஈஸியா டைஜஸ்ட் ஆகும். பயங்கரமான அப்பட்டைசர் ஆப்பிள் கொடுத்தா ஒரு ஃபுட் ஒரு மீல்க்கு எடுத்துக்க கூடாது. ஏன்னா ஆப்பிள் சாப்பிட்டு கொஞ்ச நேரத்தில் நல்லா பசிக்கும் குழந்தைங்களுக்கு. ஸோ நீங்க ஆப்பிள், இதே குழந்தை வந்து பால் குடிச்சோடனே இரிட்டபிள் பவல் மாதிரி மோஷன் போகும், அம்மாட்ட பால் குடிச்சிட்டு இருக்கும் போது சில குழந்தைங்க மோஷன் போயிட்டு இருக்கும், அந்த மாதிரி இருக்கிற ஹேபிட் மாத்தணும் அப்படின்னா மலை வாழைப்பழம் வாங்கிக்கோங்க. அதை வந்துட்டு மலை வாழைப்பழம் வந்து லூஸ் மோஷன் போற குழந்தைங்க 50 தடவை 60 தடவை வயித்தால போனாலும் நீங்க மலை வாழைப்பழத்தை சைட்ல வந்து நைஃப் வச்சு பிசிச்சுட்டு மத்தில வச்சு கடையணும். அந்த உள்ள இருக்கிற விதை இல்லாம தொண்டை அடைக்கும். அதை தண்ணி கொடுத்தோம்னா 50 தடவை டைரியா போயிட்டு இருந்தாலும் டக்குன்னு ஸ்டாப் ஆகும் கட்டையை போட்ட மாதிரி. மலை வாழைப்பழம் தவிர மித்த எல்லா வாழைப்பழமும் மோஷன் போறதுக்கு, கற்பூரவள்ளி, ரஸ்தாளி, நாட்டுப்புறம், நீங்க எதுனாலும் அந்த வாழைப்பழம் எல்லாம் மோஷன் டெய்லி போகாத குழந்தைக்கு இதே மாதிரி நடுவுக்கு விதையை வச்சுட்டு சைட்ல இருக்கிற போர்ஷனை சீச்சு மத்து வச்சு கடைஞ்சு அதை ஸ்பூன்ல ஊட்டணும். மழை வாழைப்பழம் ஊட்டி விடும் போது நிறைய தண்ணி கொடுங்க. நீங்க அந்த கொடுத்த உடனே குழந்தைங்க வந்துட்டு ஃபார்ம்டு மோஷனா போவாங்க. அது ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. இந்த கொடுத்துட்டு இருக்கும் போதே ஒரு கைப்பிடி அளவுக்கு கேழ்வரகை வந்து நைட்டே ஊற வச்சிடணும். 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் இது பண்ணணும். கேழ்வரகை நீங்க ஊற வச்சுட்டு அதை மிக்சியில் அடிச்சு பால் எடுக்கணும். அந்த பாலில் வந்து கொஞ்சமா ஸ்வீட்னர் ஆட் பண்ணிட்டு அடுப்பில் வச்சு கிண்டிட்டே இருந்தீங்கன்னா கூல் மாதிரி பேஸ்ட் மாதிரி ரிச்சஸ்ட் சோர்ஸ் ஆஃப் அயர்ன். ரொம்ப ரொம்ப நல்லது ஆரோக்கியத்துக்கு. குழந்தைக்கு நல்லா வெயிட் போடும். ரொம்ப நல்லது. கேப்ப மாவை எடுத்து கூல் பண்ணி கொடுப்பாங்க, அது வந்து நல்லாவே இருக்காது, குழந்தை குடிக்காது. அப்புறம் சத்து மாவு காலையில 2 ஸ்பூன் இல்லை நைட் 2 ஸ்பூன் வந்துட்டு நீங்க கவர்மெண்ட்ல கொடுக்குற சத்து மாவு ரொம்ப குவாலிட்டியா இருக்கும். நான் 2007 இருந்து அதை எடுத்துக்கிறேன். அது ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. இப்ப நாங்களே ப்ரிப்பேர் பண்றோம். அஸ்வின் ஐஷு குழந்தையா இருக்கும் போதும் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது நான் அந்த சத்து மாவு தான் வாங்கி இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அது வந்துட்டு காய்ச்சி இப்ப கூட காலையிலயும் நைட்டும் அஸ்வின் ஐஷுக்கு வந்து நான் ஒரு டைம்ல பாலில் 2 ஸ்பூன் சத்து மாவு போட்டுட்டு தண்ணி பால் ஃபர்ஸ்ட் ஆறின பாலில் மிக்ஸ் பண்ணி கரைச்சிடணும் கட்டி இல்லாம. அப்புறம் அடுப்புல வச்சு காய்ச்சணும். காய்ச்சப்பறம் கூல் மாதிரி வரும். காலையில் ஒட்டம்னா நைட் ஒட்டம்ல இதுதான் நான் காலையில நைட் கொடுப்பேன். அப்புறம் மாத்திரம் ஜூஸ்ல 7 மந்த்ஸ்க்கு அப்புறம் நைஸ் வடிக்கட்டில் ஏன்னா மாத்திரம் ஜூஸ் தொண்டை ரொம்ப அழுகும். அப்புறம் சாதம், பருப்பு, காய், ஏதாவது ஒரு காய் ரொம்ப முக்கியம். பருப்பு வந்துட்டு சாதம் இவ்வளோன்னு எடுத்து பருப்பு இவ்வளோ எடுத்துக்கிறாங்க இப்பெல்லாம். ஆக்சுவலி ஒரு நாளைக்கு இவ்வளோ கிராம் ப்ரோட்டீன் தான் ஒரு குழந்தை எடுத்துக்கணும்னு இருக்கு. நீங்க ஓவர் ஃபீட் பண்ணீங்கன்னா குழந்தைக்கு கண்ணு கீழே வீங்கும், அப்புறம் வாய் ஸ்மெல் வரும், யூரின் வந்துட்டு யூரின்ல ப்ரோட்டீன் வெளியேறும். அதனால உப்பும் சரி ப்ரோட்டீனும் சரி ரொம்ப அதிகமான அளவுக்கு சொல்றதுக்கு சத்து சத்து நம்ம கிட்ட முடியும்னு சொல்லி பண்ணாதீங்க. அதே மாதிரி சத்துமா கொடுக்குறீங்களா, வாழைப்பழம் கொடுக்குறீங்களா, காய்கறிகள் கேரட்ல இருந்து பீன்ஸ்ல இருந்து அவரைக்காய்ல இருந்து கீரையில இருந்து பொடலங்காய்ல இருந்து எல்லா காயும் குழந்தைக்கு கொடுக்கணும். நான் அஸ்வினுக்கு வந்து அவன் சரியா சாப்பிட மாட்டான், அதனால பருப்பு சாதம் ஏதோ ஒரு காய் போட்டு மிக்சியில அரைச்சுதான் கொடுத்தேன். அது எல்லாரும் என்ன திட்டினாங்க, அரைச்சு கொடுக்கறது நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டீங்க. அதுக்காக தான் சொல்றேன், குழந்தைக்கு வந்து சாதமா சாப்பிட்டா ப்ராக்டிஸ் வரும், அப்பதான் அது வந்து மென்னு முழுங்கும் அப்படிலாம் சொன்னாங்க. இது சாப்பிடவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம்க்கு நம்மளுக்கு நிச்சயமா தெரியாதுதான். அந்த மாதிரி அரைச்சு கொடுக்கும் போது ஸ்டொமக் வந்து பேர்டன் இருக்காது. நிறைய பேர் கேரட் பீட்ரூட்லாம் அப்படி சாப்பிட்டா குழந்தைக்கு மோஷன்ல கேரட்டாவே பீட்ரூட்டாவே போறது பாத்துருப்போம். எனக்கு அதனால டவுட் இருந்தது, பயம் இருந்தது. சோ நான் அது வந்துட்டு அது கிரைண்ட் பண்ணி கொடுக்கும் போது குழந்தைக்கு வந்து நல்ல அப்சார்ப்ஷன் ஸ்ட்ரென்த் இருக்கும், ஸ்டொமக் வந்து சாஃப்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சு நான் கொடுத்தேன். பட் செகண்ட் சைடு ஐஷு வந்து எப்படின்னா டைரக்டாவே எல்லாத்தையுமே அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அப்புறம் நிறைய பேர் சர்வே கூட எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் பேபிக்கு இப்படிதான் கொடுத்தோம், செகண்ட் பேபிக்கு அப்புறம் தான் மத்துல கடைஞ்சி கொடுக்கலாம், அது நல்ல கூழா வேக வச்சுட்டு அப்படி கொடுத்து பழகலாம் தான் ஹெல்த்னு. பட் நான் ஐஷுக்கு அதை அரைச்சு கொடுக்கல. அரைச்சு கொடுக்கறது பெரிய தப்பும் இல்லை. அது நிறைய பேர் வீட்டுல பெரியவங்க திட்டுறாங்கன்னு அந்த டவுட்ஸ் நிறைய கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு சான்ஸ் கிடைச்சது சொல்ல, நீங்க 1 இயர் வரைக்கும் குழந்தைக்கு தாய்ப்பாலோட சேர்த்து அடிஷனல் சப்ளிமெண்ட் ஃபுட்ஸ் மேக்ஸிமம் மதர்ஸ் மில்க் சப்ளிமெண்ட் பண்ணும்போது ஒரு நேரம் சாதம் பருப்பு காய் போதும். மித்த நேரம் ஃபுல்லா சத்துமாவு கூழு கேப்ப கூழு இந்த பழங்கள் கொடுத்துட்டா கரெக்டா இருக்கும். இதுக்கு நடுவில் நீங்க ஓவர் ஃபீட் பண்றதுக்கும் வேலை இல்லை. அப்புறம் எந்த ஒரு ஃபுட்டும் நாட் மோர் தென் 10 மினிட்ஸ் ஃபீட் பண்ணாதீங்க. குழந்தைக்கு பசிக்கு கொடுக்கணும். குழந்தைய தூக்கிட்டு மணிக்கணக்கா ரோட் ரோடா நடந்து நிறைய பேர் ஃபீட் பண்ணுவாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க, ஒரு மணி நேரம் கையிலேயே போட்டு பெணஞ்சு அது ஹெல்த்தும் கிடையாது, அது நல்லதும் இல்லை, அதை பண்ணவும் பண்ணாதீங்க. எல்லா குழந்தைங்களும் ரொம்ப ஆரோக்கியத்தோட ரொம்ப இயற்கை உணவுகள் சாப்பிட்டு எந்த ஆர்டிஃபிஷியல் டின்ட் பேக்டு ஃபுட் சாப்பிடாம நம்மளோட தாத்தா பாட்டி நம்மளுக்கு என்ன கொடுத்தாங்களோ அதே மாதிரி நம்ம கொடுக்கணும். இப்போ கரும்பு சீசன், கண்டிப்பாக குழந்தைங்களோட சேர்ந்து கரும்பு சாப்பிட்ருங்க, மிஸ் பண்ணாதீங்க. இந்த அந்தந்த சீசன் ஃபுட்ஸ் ஏப்ரல் மேனா நொங்கு சாப்பிட்ருங்க, எள்ளி சாப்பிட்ருங்க, எல்லாமே வந்து மாம்பழம் சாப்பிட்ருங்க, காயா வாங்கி வீட்டில் பழுக்க வச்சு சாப்பிடணும். எதையுமே எந்த சீசன் எந்த ஃப்ரூட்ஸ் எந்த ஃபுட்ஸையும் மிஸ் பண்ணிடாதீங்க. நன்றி.